இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் ரீசெண்டா கூகுள் மீட் கண்டக்ட் பண்ணதான். சோ தொடர்ந்து நான் வந்து கூகுள் மீட் கண்டக்ட் பண்ணிட்டே இருக்கேன். சோ இதுல நீங்க வந்து கலந்துக்கணும்னா ரொம்ப சிம்பிள். சோ வாட்ஸ்அப் சேனல் குரூப் அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிருக்கேன், அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமா நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ எனக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் நான் கிரியேட் பண்ணி அதுல போஸ்ட் பண்றேன். சோ அப்ப யாரெல்லாம் ஃப்ரீயா இருக்காங்களோ அவங்க எல்லாம் கலந்துக்கிறாங்க. சோ தொடர்ந்து நல்ல ஆதரவும் கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க. சோ உங்களோட வாட்ஸ்அப்ல நீங்க எனக்கு கனெக்ட் பண்ணும்போது சில பேருக்கு நான் வந்து பதில் கொடுக்க முடியல, சில பேர்த்தோட கால் எடுக்க முடியல, இது எல்லாமே உண்மைதான். பட் ஆனா நான் தொடர்ந்து பேசுறவங்களுக்கு பேசிட்டு தான் இருக்கேன். நீங்க அனுப்புற டாக்குமெண்ட் செக் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். சோ இது எல்லாமே வந்து தொடர்ந்து நடக்கும். இது பண்ணாலும் இந்த விஷயம் நிக்காது, டெஃபினட்டா எதுவும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். ஓகேங்களா, விருப்பம் இருக்கவங்க நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணி லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கீங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா செங்கன் கண்ட்ரில இருக்கக்கூடிய ஒரு நாடு தாங்க. இந்த நாடை இதுவரை எத்தனை பேர் நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்றது தெரியல, டெஃபினட்டா தெரியாம இருக்காது. பட் எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதுதான். சோ இந்த நாடு திடீர்னு வந்து ஏன் இப்படி ஒரு அறிவிப்பை வந்து நமக்கு கொடுக்கணும், சோ இதுல இதோட பின்னணி என்னென்ன, சோ இதுல என்ன மாதிரியான வேலை எவ்வளவு இருக்கு, என்ன மாதிரியான விசா கொடுக்குறாங்க, நமக்கு இந்த கண்ட்ரிக்கு போனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும், என்ன ஏஜ் குரூப் இருக்கவங்களாம் அப்ளை பண்ணலாம், படிச்சிருக்கணுமா படிக்க வேண்டாமா, இங்கிலீஷ் தெரியணுமா இங்கிலீஷ் தெரிய வேண்டாமா, இது மாதிரி பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கு. இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு தேவையான வெப்சைட் லிங்க், பிரைவேட் வெப்சைட் லிங்க், கவர்மெண்ட் லிங்க், விசா அப்ளை பண்றதுக்கான லிங்க் எல்லாமே நான் வந்து ப்ரொவைட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ என்னோட சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள் தான் வணக்கத்துடன். நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? ஓகே, அதாவது செங்கன் கண்ட்ரில இருக்கக்கூடிய லக்சம்பர்க் அப்படின்ற நாடை பத்தி தான் இப்ப பாக்க போறோம். சோ இந்த நாடு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா செங்கன் கண்ட்ரில இருக்கு, இது இந்த நாட்டுல இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு, இந்த நாடு இந்த அளவுக்கு வளர்ந்த ஒரு நாடு அப்படின்றதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு சொல்றதா நம்ம வேலை, அந்த வேலையை நம்ம கண்டி போனோம். ஓகே, இதுல யாருக்கெல்லாம் வேலை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கமா ஸ்கில்டு அன்ஸ்கில்டு. ஏன் இந்த கண்ட்ரி திடீர்னு இந்த கண்ட்ரில இப்படி ஒரு ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த நாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 லட்சத்துல இருந்து 7 லட்சம் தான் மக்கள் தொகையே இருக்காங்க. ஆனா உலகத்துல வளர்ந்த நாடுகள் ரிச்சஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த நாடும் இருக்கு. செங்கன் கண்ட்ரிலேயே வந்து பாத்தீங்கன்னா அதிக சேலரி கொடுக்கக்கூடியது இந்த நாடு தான். இந்த நாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிடிபில வளர்ந்து பெரிய நாடா இருக்கு. சோ இந்த நாடு வந்து இப்ப எப்படி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவே ஒரு ஹைலைட் ஆன ஒரு விஷயம். அதாவது நான் யூரோப்பியன் சிட்டிசன் இருக்கவங்க எல்லாம் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ப எதுக்கு இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா யூரோப்பியன்ல இருக்கவங்க இல்லாதவங்க வெளிநாட்டுல இருக்கவங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்றது காரணம் அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு உருவானதுதான் ஒரு காரணம். சின்ன நாடுதான், இதுல எப்படிங்க வேலை வாய்ப்பு இருக்கும், சின்ன நாடுதான். ஆனா அந்த நாடு வளர்ந்திருக்க விதம் வந்து பாத்தீங்கன்னா பிரமிப்பு தரக்கூடிய அளவுல இருக்கு. ரெண்டாவது வேலைவாய்ப்பும் அந்த அளவுக்கு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கில்டு அன்ஸ்கில்டு, சோ இந்த கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா சேலரி எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, இதுல வந்து என்ன டாக்ஸ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த நாட்டுல, அதாவது இந்த நாடு வந்து செங்கன் கண்ட்ரி ஒரு உறுப்பு நாடா இருந்தாலும் பொதுவா என்னன்னா இந்தியால எடுத்தீங்கன்னா இப்ப கர்நாடகா தமிழ்நாட்டுல இருக்கோம், கர்நாடகா போவோம், கர்நாடகம் ஆந்திரா போவோம், ஆந்திரா இருக்கோம், பாம்பே போவோம், பாம்பேல இருக்கவன் குஜராத் போவோம், இந்த மாதிரி போவோம். நமக்கு வந்து இந்த நம்மளோட நாட்டை பத்தி ஒரு அடிப்படையான புரிதல்லாம் இருக்கும். இங்க கலாச்சாரம் என்ன, இந்த தட்பவெப்பநிலை என்ன, இது எல்லாமே நமக்கு வந்து தெரியும் இல்லைங்களா. அதே மாதிரிதான் செங்கன் கண்ட்ரில இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரியும். அதனால ஈஸியா மைக்ரேட் ஆவாங்க, ஒரு பிரெஞ்சுல இருந்து ஜெர்மன் போவோம், ஜெர்மன் இருந்து இட்டாலி போவோம், இட்டாலி இருந்து போர்ச்சுகீஸ் போவோம், இந்த மாதிரி எல்லாம் டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இப்ப நடைமுறை சிக்கல்ல இருக்கக்கூடியது இந்த லேபர் கேட்டகரியில இருக்கிறதுக்கும் வளர்ந்து வர்றதுக்கு தேவையான ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்கில்லஸ் ஜாப் தேவைப்படுறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் இல்லாம ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. சோ இதைதான் இப்ப நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். இதை பயன்படுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அதாவது பொதுவா செங்கன் கண்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே பெருசா வந்து இங்கிலீஷ் பேசக்கூடிய அளவு ரொம்ப பர்சன்டேஜ் எடுத்து காட்டணும் அப்படின்னா எந்த நாட்டையுமே குறிப்பிட முடியாது. செங்கன் கண்ட்ரிஸ்குள்ள ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்களை மட்டும் தான் சொல்ல முடியும், அந்த கேட்டகரியில இருக்கவங்க மட்டும் தான் இங்கிலீஷ் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மத்த ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு தெரியாது அந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய லாங்குவேஜ், லோக்கல் லாங்குவேஜ் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் லக்சம்பர்க் தான் வந்து அவங்களோட தேசிய மொழியா இருக்கு, பிளஸ் பிரெஞ்சு ஜெர்மன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் ஒரு காமன் லாங்குவேஜாகவும் இருக்கு. பட் அந்த அளவுக்கு இங்கிலீஷ் யாருக்குன்னு தெரியாது. அதனால எனக்கு இங்கிலீஷ் தெரியலையே, நான் எப்படி அங்கே போய் சர்வே பண்ணுவேன் அப்படின்ற கவலை எல்லாம் இனிமேல் உங்களுக்கு தேவையில்லை. அந்த நாட்டுக்கு போற மாதிரி இருந்தால் ஸ்கில்டு ஜாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பினான்ஸ், ஐடி, ஹெல்த் கேர், சயின்டிஸ்ட்,
கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு இங்க வந்து இருக்குங்க. உங்களுக்கு சேலரின்னு எடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 45,000 யூரோல இருந்து 90,000 யூரோ அதிகபட்ச ஒரு வந்து குடுக்கறாங்க. ஓகே, என்ன பெனிஃபிட் இதுல? டாக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்லாப் வைஸா டாக்ஸ் இருக்கனால 0-42% ஃபர்ஸ்ட் ஒரு 11,000 சம்திங் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸே உங்களுக்கு வந்து கிடையாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டில் உள்ள போனீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த லோக்கல்ல வந்து டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றீங்களா, பஸ், டிராம், ட்ரெயின், இதுக்கெல்லாம் எதுக்குமே வந்து சார்ஜஸ் வந்து கிடையாது. ஓகேங்களா? சோ அது வந்து அடுத்து நமக்கு கிடைக்கிற இன்னொரு பெனிஃபிட். அதை தாண்டி இப்ப வந்து அன்ஸ்கில்ல இருக்கவங்க, சோ இவங்க தான் ரொம்ப அதிகமா எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு தான் பல சிக்கல் இருக்கும் வேலை வாய்ப்புல. சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்தியால இருந்து ஸ்ரீலங்கால இருந்து கல்ஃப் கண்ட்ரில இருக்கீங்கன்னா தாராளமா நீங்க வந்து இந்த கண்ட்ரி வர வேலைக்கு வரதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். என்ன வேலை வாய்ப்புன்னா இது வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கண்ட்ரின்றனால கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல அதிகமான வேலைவாய்ப்பு. இது ஒரு டூரிஸ்ட் இண்டஸ்ட்ரி பேஸ்டான ஒரு டூரிஸ்ட் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு நாடா இருக்கனால செஃப் அதிக வேலைவாய்ப்பு இருக்கு, கிச்சன் ஹெல்பருக்கு வந்து அதிக வேலைவாய்ப்பு இருக்கு, ரூம் அட்டண்டர், ரூம் பாய், ரிசப்ஷனிஸ்ட் இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த துறையில இருக்கவங்க வேலை வாய்ப்பு இருக்கு, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்கு, ஃபுட் டெலிவரி பண்றதுக்கு அதிகமான வேலை வாய்ப்பு இருக்கு, டாக்ஸி ஓட்டுறதுக்கும் பைக் ஓட்டுறதுக்கும் ஃபுட் டெலிவரி பண்றதுக்கு இங்க அதிகமான வேலை வாய்ப்பு வந்து இங்க இருக்கு. ஸ்கில்டு ஜாப்ல நீங்க வேற என்னென்ன அன்ஸ்கில்டுல வேற என்னென்ன வேலை வாய்ப்பு எல்லாம் இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே இங்க வேலை வாய்ப்பு இருக்கு. எல்லா துறையிலுமே வந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க, அது இல்லாம இந்த விசா அப்ளை பண்றதுக்கான ஃபார்மாலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. பொதுவா விசான்றது வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் விசா, பிசினஸ் விசா அப்படின்றது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும், எல்லா கண்ட்ரிலுமே கொடுக்கக்கூடியதுதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா டி விசான்னு ஒண்ணு கொடுக்குறாங்க, 15 நாள்லயே இந்த விசா கொடுத்துறாங்க. டூரிஸ்ட் விசா, பிசினஸ் விசா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல இந்த 72 மணி நேரத்துல வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இந்த டி விசா அப்ளை பண்ணணும்னா என்னென்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கமா வந்து பாஸ்போர்ட்டுங்க. பாஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் உங்களுக்கு வந்து ஒரு மோர் தென் ஒரு 6 மந்த் வேலிடிட்டியில இருக்கணும். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் தவிர வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று இருக்கணும், கிரிமினல் ரெக்கார்டு ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி போலீஸ் கிரிமினல் சர்டிபிகேட் ஒன்று வாங்கி கொடுக்கணும். நீங்க உங்களுக்கு வந்து ஒரு டிராவல் இன்சூரன்ஸ் ஒன்று இருக்கணும். இந்த ஒரு 90 நாள் 150 நாள் அங்க இருக்கிறதுக்கு உண்டான வேலிடே வந்து ஃபண்டு என்னால இருக்க முடியும், என்னால வந்து டிராவல் பண்ணா திரும்பி வரதுக்கு உண்டான அளவுக்கு என்ன சோர்ஸ் இருக்குன்னு காட்டுறதுக்கு பணம் வந்து அதுல இருக்கணும். ரெண்டாவது இந்த விசா எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இங்க இருந்து நீங்க பக்கத்துல இருக்க இது பக்கத்துல இருந்து ஜெர்மனு, பெல்ஜியம், பிரான்ஸ் இருக்கனால இந்த கண்ட்ரி தர செங்கன் எங்க போனாலும் ஒரு 3 மாசம் போய் தங்கிட்டு வரதுக்கு வேலிடியும் அதே கொடுத்துட்றாங்க. சோ இந்த விசா வாங்குறதுக்கு உண்டான நடைமுறை வந்து இதுதான், ஒரு 15 நாள்ல வந்து கொடுத்துட்றாங்க. அது இல்லாம இங்க வந்து இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வெப்சைட், இந்த விசா அப்ளை பண்ண தனியா வெப்சைட், இதுல வந்து அவங்களோட தேசிய மொழியில வந்து லக்சம்பர்க் இல்ல ஜெர்மன், பிரெஞ்ச், லாங்கனா, இங்கிலீஷ், இந்த 4 லாங்குவேஜ்ல எதுல வேணாலும் நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணி நீங்க வந்து இந்த விசா வந்து நீங்க வாங்கிக்கலாம். சோ இதுக்கு தவிர வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு எடுக்கிறதுக்கு உண்டான வெப்சைட்ல இங்க எல்லாமே நான் கொடுத்துறேன். திரும்ப நான் சொல்றேன், இங்கேயும் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னா சிவி கவர் லெட்டர். உங்களோட சிவியில கம்பல்சரி கீவேர்ட்ஸ் ரொம்ப ஹைலைட் பண்ணி இருக்கணும், சரிங்களா? இது வந்து ரொம்ப அடிப்படை. நான் வந்து ஒரு பேங்க்ல லோன் வாங்க போனா நான் நல்லவன் கட்டவன்லாம் பேங்க்ல இருக்க பாக்க மாட்டான். உங்க பேங்க்ல எவ்வளவு டிரான்சாக்சன் இருக்கு, நீங்க எவ்வளவு ஐடி கேட்டுருக்க, உங்க பினான்சியல எவ்வளவு ஸ்ட்ரென்தா இருக்கீங்கன்னு பார்த்துதான் லோன் கொடுப்பான். அதே மாதிரிதான் உங்களுக்கு வேலை கொடுக்கணும்னா உங்களை நேர்ல பார்த்து வேலை கொடுக்க போறது கிடையாது. அதனால நீங்க வந்து அந்த சிபி தான் வந்து உங்களுக்கு உங்களை நிர்ணயம் பண்ண போறதே அதுதான். கருப்பு, வெள்ளை, சிவப்பு எல்லாத்தையும் காட்டக்கூடியது அந்த உங்களோட சிபி தான். சோ உங்க சிவிய நல்லா பர்ஃபெக்டா ரெடி பண்ணிக்கீங்க, கீவேர்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அதுல பதிவு பண்ணுங்க, கவர் லெட்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணுங்க. இதை ரெடி பண்ணீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்திருந்ததுன்னா இந்த பதிவுல நீங்க வழக்கம் போல வந்து யூடியூப்ல நான் பதிவு போனோடனே கீழே கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 100% 100 இல்ல 1000 கமெண்ட்ஸ் வந்தாலும் 1000 நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து என்னோட பதிவு போய் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு. சோ அது நான் கொடுத்துருவோம். அதே மாதிரி நான் கொடுத்துருக்க லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணாலும் அதுலயும் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி வரக்கூடிய நாட்கள்ல பல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வேலைவாய்ப்புகள் தொடர்ந்து அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க, அதோட லிஸ்ட் நம்ம வந்துட்டே இருக்கு, அதையும் எடுத்திருக்கோம். அதையும் நம்ம வரக்கூடிய நாட்கள் வந்து பதிவு பண்ண போறோம். சோ இந்த நிகழ்ச்சியில நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானு இதுல புரியாத விஷயங்கள் நீங்க கேளுங்க, நான் சொல்றேன் நானு. சோ வரக்கூடிய நாட்கள்ல இதே மாதிரி வேலைவாய்ப்பு சம்பந்தமாகவும் இன்னும் பல சில சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நம்ம கேதர் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து என் கூட தொடர்பு உங்களுக்கு தெரியும். அது எல்லாமே வரக்கூடிய நாட்கள் நான் பதிவு செய்ய போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வரக்கூடிய நாட்கள்ல இதே மாதிரி சுவாரஸ்யமான பல தகவலுடன் நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறது. நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. நன்றி, வணக்கம்.